தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 14 அதிகாரத்தில் அங்கே 8 வசனத்தை நம்ம பார்க்குறோம். ஒரு தூதன் மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்க, அவர் நியாயந்தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவரையே தொழுது கொள்ளுங்கன்னு 7 வசனத்தில் சொல்லிவிட்டு 8 வசனத்தில் வேறொரு தூதன் பின் சென்று அவனுக்கு பின்னாடி வேறொரு தூதன் வந்து பாபிலோன் மகா நகரம் விழுந்தது, தன் வேசித்தனமாகிய உக்கிரமான மதுவை சகல ஜாதிகளுக்கும் குடிக்க கொடுத்தாலே என்றான். இன்னொரு தூதை வந்து அதை சொல்கிறான், பாபிலோன் மகா நகரம் விழுந்தது. இந்த பாபிலோன் வந்து பொதுவாக பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கு, தொங்கு தோட்டம், உலகத்திலே சிறந்த நகரமாக இருந்தது, அழகில் ரொம்ப சிறந்தது, பாபிலோன் குமாரத்தின்னு சொல்லி பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கு. அது ரோமாபுரி கலாச்சாரத்தோடு சேர்ந்தது, அது ரோமர்களுடைய கலாச்சாரமும் பாபிலோனிய கலாச்சாரமும் சேர்ந்தது தான் ஆர்சி சபை, ரோமன் கத்தோலிக்க சபைன்னு சொல்லி வந்து ரோமாபுரியில் போப்பை ஏற்படுத்தி அந்த ரோமன் சர்ச்சை ஏற்படுத்தினாங்க. அந்த ரோமன் சர்ச்சில் உள்ள பெரும்பாலான கொள்கைகள் முழுவதும் பாபிலோனிய கலாச்சாரம் அதில் அடங்கியிருக்கும். சிலை வழிபாடு, விக்கிரக ஆராதனை, மிருக வழிபாடு, இந்த மாதிரி பலிபீடங்களை கும்பிடுறது, பலியிடுவது, சில காரியங்கள் இவங்க மாடி கொஞ்சம் வேறுபாடுகள் இருந்தாலும் கூட பாபிலோனிய கொள்கை தான் அடிப்படை. இன்றைக்கி பாபிலோன் வந்து இல்லை, இன்றைக்கி நேபுகாதர்நேச்சாருன்னு சொல்கிற அந்த ராஜாவோடு அது பாபிலோன் அழிஞ்சதுன்னு இருக்கு இல்லையா. இந்த பாபிலோன் சொல்கிறது ஆவிக்குரிய வகையில் ஆர்சி சபையைத்தான் குறிக்கும். ஆர்சி சபை வெளிப்படையாக ஒரு காலத்தில் உலகமே ஆண்டது. அதனால் லூக்கா 2 அதிகாரத்தில் அகசுவேரு ராஜா காலத்தில் தான் இயேசு பிறந்தார். இயேசு பிறந்தபோது உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதக்கூடிய அளவில் அகசுவேர் ராஜாவுடைய காலத்தில், அகசுவேர் ராஜா இல்லை, ரோம அகஸ்துராயன் லூக்கா 2 அதிகாரத்தில் அவங்க உலகம் முழுவதும் மெஜாரிட்டியாக அரசாங்க ஆனாங்க. அவங்க தான் ரொம்ப பிரபலமானவங்க. அதுக்கு பிறகு தான் பிரிட்டிஷு வந்துச்சு, பிரிட்டிஷ் அரசாங்கம். அதுக்கு பிறகு தான் வந்து உலகம் முழுவதும் அவங்களும் ஏறக்குறைய ஒரு 200 வருஷம் ஆண்டாங்க. லூக்கா 2 அதிகாரத்தில் அந்த நாட்களிலே உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்படும் வேண்டும் என்று அகஸ்து ராயனால் கட்டளை பிறந்தது. அகஸ்து ராயன், அந்த ராயன்னா ரோமர்கள் தான். உலகம் முழுவதும் அவங்க மெஜாரிட்டியாக இருந்தாங்க. அவங்க தான் வந்து அந்த ஏபுகாத் நேச்சர் பாபிலோனிய கொள்கையிலிருந்து வந்தவங்க. ரெமுலோ ரெமியோஸ்ன்னு சொல்லி அந்த டைபார் நதி பக்கத்தில் 7 குன்றுகளை சமமாக்கி கட்டினது தான் ரோமாபுரி, ரோம் நகர். அங்கே தான் இப்போ ஆர்சி சபையை கான்ஸ்டேன் என்ற அரசன் கிபி 325 ஏற்படுத்தி போப்பை ஏற்படுத்தி அங்கேருந்து கிறிஸ்தவத்தை பரப்பணும்னு சொல்லி அவங்க ஒரு காலத்தில் கிறிஸ்தவத்தை அழித்தவங்க அந்த பாரம்பரியம். அதன் பிறகு கிறிஸ்தவத்தை அவங்க தான் முத பரப்பணும்னு சொல்லி அங்கே ஆரம்பித்தாங்க. அப்புறம் பிரிட்டிஷ் பரப்புனாங்க. அதுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்துவனுடைய சீசர்கள் உலகமுங்கும் சொல்லிட்டாங்க. அந்த சுவிசேஷம் வேறு, இவங்க பரப்பின காரியம் பாபிலோனியும் ரோமாபுரியும் கலாச்சாரம் தான், கலப்படம் தான். அதுக்கு பிறகு வந்த ஸ்தாபனங்கள் முழுவதும் கலப்படம் உள்ள உபதேசம் தான் பரப்புனாங்களே தவிர, ஒரிஜினல் சுவிசேஷம் இயேசுவால் அனுப்பப்பட்ட அப்போஸ்தலர்கள் மட்டும்தான் அதை சொன்னாங்களே தவிர வேறு எல்லாரும் அதை சொல்லலை. அது நீங்கள் கொஞ்சம் தயவுசெய்து கவனத்தில் கொள்ளுங்கள். ஆகவே பாபிலோன் மகாநகரம் விழுந்தது, தன் வேசித்தனமாகிய உக்கிரமான மதுவை சகல ஜாதிகளும் குடிக்க கொடுத்தார்கள். என்ன, இன்றைக்கி மெஜாரிட்டியாக உலகத்தில் அதிக கிறிஸ்தவங்க யாருன்னா ஆர்சி கிறிஸ்தவங்க தான். உலகமெங்கும் அந்த மதுன்னு சொல்கிறது மதவெறின்னு அர்த்தம். மதவெறியை புகுத்தி இப்போ எப்படி ஆர்எஸ்எஸ் மதவெறியாக நல்லது கெட்டது தெரியாமல் எப்படி குண்டக்கும் மண்டக்க அவங்க செய்கிறாங்க, அவங்க பகுத்தறிவே மழுங்கி போச்சு. இன்றைக்கி எருது விடும் விழான்னு சொல்லி எப்படி ஒரு காட்டுத்தனமான காரியம், நம்ம தமிழ்நாட்டிலாவது வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டை மாட வீர விளையாட்டுன்னு விளையாடுறாங்க.
ஒரு வீரத்தை வெளிப்படுத்துறது. ஆனால் எருது விடும் விழான்னு சொல்கிறது பாட்டு ஓடுறது. இன்னொரு இடத்துல ஜனங்கள்லாம் கீழே படுத்துக்கிறாங்க, வீதி மாதிரி ஜனங்க முழுவதும் கீழே படுக்கிறாங்க. அதுக்கு மேலே நூற்றுக்கணக்கான மாடுகளை ஓட விடுறாங்க மேலே போகுது. வேறு எந்த நாட்டிலையும் இந்த காரியம் இருக்கா? மாட்டு மூத்திரத்தை குடித்தா நல்லதுன்னு சொல்கிறாங்க. வேறு எந்த நாட்டில் இந்த அநியாயம் இருக்குது? எந்த தேசம் எத்தனையோ உலகத்தில் எத்தனையோ நாடு இருக்குது, எவ்வளவோ வளர்ந்து எவ்வளவோ விஞ்ஞானம் பெருகிட்டு இருக்கு. நம்ம நாடு எவ்வளவோ செழிப்புள்ள நாடாக இருந்தாலும் எல்லா வசதிகள் இருந்தும் ஏன் பகுத்தறிவோடு இல்லைன்னா இந்த மதவெறி தான். கண்ணை மூடிக்கிட்டு, கண்ணை மதவெறி மூடிட்டால் அவன் அறிவு மலிங்கிறோம். மூத்தவங்க சொல்கிறது கேளு, பெரிய ஆளுக்கு சொல்கிறது கேளு, எதிர்த்து பேசாத, ஒன்றும் பேசாத. பகுத்தறிவுக்கே இங்கே வந்து சிறை. இவன் சொந்த அறிவை யோசிக்கிறதுக்கே இவன் சிறை. அப்பா அம்மா சொல்கிறது கேளு, முன்னோருக்கு சொல்கிறது கேளு. முன்னோர்கள்லாம் யார்? முற்றால் தானே முன்னோர்கள் முழுவதும் அறிவாளிகளா? எல்லாம் தற்குறிகள் தானே, படிப்பறிவு இல்லாதவங்க தானே. அவங்க சொல்கிறது எப்படி கரெக்டாக இருக்கும்? அப்படி அலங்கடிச்சிட்டாங்க. ஒன்றும் பேசாது. அதெல்லாம் அப்பா அம்மா முன்னோர்கள் சொல்கிறது, அதெல்லாம் மறக்க மாற்றக்கூடாது. பாரம்பரியம் மாற்றக்கூடாது. மதவெறினாலே அது ஆபத்து தான். அது மாதிரி உலகமெங்கும் இந்த ஆர்சி சபை மதவெறியாக உண்டாக்கிட்டாங்க. மரியாதை கும்பிடணும், மரியாள் வந்து அப்படியே உயிரோடு போயிட்டா, மரியாளுக்கு இயேசுக்கு பிறகு குழந்தைகள் பிறக்கலை, மரியாள் வந்து அது ஒரு கடவுள் அவதாரம் தான் நம்ம வச்சுட்டானே. இந்த 21 நூற்றாண்டில் கூட புத்தி மலங்கிருச்சே. இன்றைக்கி மரியாதை எத்தனையோ பேர் கும்பிட்றாங்க, இன்னாச்சிக்கரை கும்பிட்றாங்க, அந்தோணியாரை கும்பிட்றாங்க. இவன் கும்பிடாதது என்ன இருக்குது? பேதுருவை கும்பிட்றாங்க, ராயப்பர்னு பவுல சின்னப்பர்னு கும்பிட்றாங்க. இவன் கும்பிடாதது என்ன என் நாட்டில் இருக்குது? எல்லா இந்துக்களை விட, இஸ்லாமியர்களை விட, இன்னும் உலகத்தில் எங்கெங்கே தற்கொலைகள் இருக்காங்களோ எல்லாத்தையும் விட அதிகமாக இவன் அறிவாளி படித்தாலி படிப்பாளின்னு சொல்லிக்கிட்டு அதை செஞ்சுக்கிட்டு இருக்கான்னா மதவெறி தான். அதனால் உலகம் முழுவதும் பாபிலோனிய அந்த கிறிஸ்தவ அந்த ஆர்சி கிறிஸ்தவங்க தான் அதிகமாக இருக்காங்க. இன்றைக்கி உலகத்தில் பெரிய மதம்னு சொன்னால் அது கிறிஸ்தவம் தான்னு சொல்கிறாங்க இல்லையா? ரெண்டாவது முஸ்லீம், மூணாவது தான் மற்றது. அந்த முதல்ல உள்ள கிறிஸ்தவத்தை எடுத்துக்கிட்டால் 90% ஆர்சி மக்கள் தான். நூற்றில் 90% ஆர்சி தான். எல்லா நாடுகளையும் இங்கிலாந்தில் எடுத்துக்கிட்டால், லண்டனில் எடுத்துக்கிட்டால், அமெரிக்காவில் எடுத்துக்கிட்டால், ரோமில் எடுத்துக்கிட்டால், அதுக்கு தான் போப்ப ஆண்டவர்னு சொல்கிறாங்க. போப்பாண்டவர்னு, தேவனுக்கு பதிலாண்டவர்னு சொல்கிறாங்க. அவன் அரசியல்வாதியாகவும் ஆன்மீக தலைவனாகவும் இருக்கான். அந்த இடத்துல தான் அந்த கிறிஸ்து வரப்போகிறான். அப்போ தான் ஈஸியாக உலகத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும். இன்றைக்கும் போப்பு வந்து யாரும் கைது பண்ண முடியாது. அவன் என்ன செஞ்சாலும் போப்பு வந்து உலகத்துக்கே இப்போவும் உலகத்தில் ஆட்டி தான் படைச்சிக்கிட்டு இருக்கான். அவன் ஒன்று சொன்னாச்சுன்னா எப்படிப்பட்ட கைதினாலும் கூட விடுதலை ஆகிதான் ஆகணும். எந்த அரசாங்கமும் போப்புக்கு மேலே ஒரு அரசாங்கம் இப்போ கிடையாது. இப்போ இந்தியாவை எடுத்துக்கோங்க, வெளிநாட்டை எடுத்துக்கோங்க, அமெரிக்காவில் எடுத்துக்கோங்க, போப்பு கட்டளைக்கு மீறி எதாவது எவனாவது நடக்க சொல்லுங்கள் பார்ப்போம். போப்பு ஒன்று சொல்லி செய்யாத அரசாங்கம் ஏதாவது இருக்காங்களே சொல்ல சொல்லுங்கள் பார்ப்போம். அதான் ஆண்டவர்னு சொல்கிறாங்க. போப்பு ஆண்டவர், ஆண்டவர்னா ஆளுகிறவர்னு அர்த்தம், ஆட்சியாளர்னு அர்த்தம், உலகத்தையே ஆண்டவர்னு சொல்லி. அதனால் உலகம் முழுவதும் அவன் தான் ஆட்சி செய்கிறான். அதான் பாபிலோனாக இருக்குது, ரோமாபுரியாக இருக்குது. அது இங்கே வந்து விழுந்தது, விழுந்தது மதவெறி. அந்த மதுவால் எல்லா ஜனங்களையும் வெறிக்க பண்ணினா மதவெறியாக ஆகிட்டாங்க. இந்த மதவெறியர்கள் முழுவதும் விழுவாங்க, எல்லாம் அழிக்கப்படும். ஒரு காலத்தில் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடும்னு ரெண்டாவது தூதன் வந்து சொல்கிறான். 9 வசனத்தில் வெளிப்படுத்தல் 14:9 அவர்களுக்கு பின்னே 3 தூதன் வந்தான். பாருங்க, 1, 2, 3 தூதர்கள் வந்துக்கிட்டே இருக்காங்க. அவன் வந்து மிகுந்த சத்தமிட்டு மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்கி தன் நெற்றியிலாவது தன் வலதுகையிலாவது அதன் முத்திரையை தரித்து கொள்ளுகிறவன் எவனோ அவன், 10 தேவனுடைய கோபாக்கினியமாகிய பாத்திரத்திலே கலப்பில்லாமல் வார்க்கப்பட்ட அவருடைய உக்கிரமாகிய மதுவை கொடுத்து பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் அக்னினாலும் கந்தகத்தினாலும் வாதிக்கப்படுவான் என்று அந்த 3 தூதன் சொல்கிறான். அதாவது மிருகம் என்பது அந்தி கிறிஸ்து, நம்ம எல்லாம் தெரியும். சொரூபம் என்பது அவனுக்கு ஒரு சொரூபம் பண்ணணும்னு ஒரு கள்ளத்திற்கு சொன்னான் இல்லையா, அந்தி கிறிஸ்துக்கு ஒரு சொரூபம் பண்ணணும்னு அந்த சிலையை.
அதனால் அந்தி கிறிஸ்துவையும் சரி அவன் சிலையும் சரி கும்பிடாதவன் எவ்வளவோ எவனோ, அந்த முத்திரை தரிக்காதவன் எவனோ, அவன் யாராக இருந்தாலும் சரி தரிக்காதவனை ரத்த தரிக்காதவனை கொல்லப்படணும். எல்லாம் ரத்த சாட்சியாக மறிப்பாங்க. இந்த காலம்தான் ரத்த சாட்சி காலம். இது தான் எடுக்கப்பட்ட மணவாட்டி சபை சியோன் மலையில் இயேசுவோடு நிற்கிறாங்க. அங்கே பார்க்குறோம் 14:1 கைவிடப்பட்ட அந்த பரிசுத்தவான்கள் வந்து ஒன்று 666 ஏற்றுக்கிறனும், கொஞ்ச காலம் பூமியில் இருக்கலாம் வந்து அப்புறம் அக்னி கடல் தான். ஏற்றுக்கொள்ளாதவே ரத்த சாட்சியாக மறிய வேண்டிய நிலைமை ஏற்படும். அதான் இங்கே என்ன போட்டிருக்குன்னா, மிருகத்தையும் அதன் சுரூபத்தையும் வணங்கி, அதாவது 666 ஏற்றுக்கொண்டு நெற்றியிலாவது வலதகையிலாவது தன் முத்திரையை தரித்து கொண்ட எவனோ, அதாவது ரத்த சாட்சிக்கு பயந்துக்கிட்டு கொஞ்ச காலம் சரி இணங்கி போயிடுவோம்னு சொல்லி சம்மதித்து போகிறவன் எவனோ, அவன் 10 இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக அக்னினாலும் கந்தகத்தினாலும் வாதிக்கப்படுவான். இங்கே போட்டிருக்கு, தேவனுடைய கோபாக்கினியமாகிய பாத்திரத்தில் கலப்பில்லாமல் வார்க்கப்பட்ட. அப்படின்னா கலப்புள்ள உபதேசம் இல்லாமல், கலப்புள்ள தீர்ப்பு இல்லாமல், அநியாய தீர்ப்பு இல்லாமல், நியாயத்தின்படி கரெக்டாக தீர்ப்பு செஞ்சு செஞ்சு அவங்கள அக்னி கண்ணில் தள்ளுவார். வெளிப்படுத்தின 20 உள்ளது இங்கே ஒப்பனையாக சொல்கிறேன். வெள்ளை சிங்காசனம் அங்கே வைக்கப்படுது. அங்கே 11:12 12 அவன் கிரிகள் படி கர்த்தர் வந்து நியாயந்திருக்கிறாரு. அங்கே 15 என்ன முடியுதுன்னா, ஆட்டுக்குட்டியாவில் ஜீவ புஸ்தகத்தில் பேரெழுதப்படாதவன் எவனோ அவன் அக்னி கடலில் தள்ளப்பட்டுவான். அந்த ஜீவ புஸ்தகத்தில் பேரெழுதப்படாதவன் தான் இவன். அவன் தான் அக்னி கடலில் தள்ளப்படுவான். அவன் தான் முத்திரையை தரிப்பான். அவன் தான் மிருகத்தை கும்பிடுவான். அவன் தான் சொரூபத்தை கும்பிடுவான். அதான் நீங்கள் ஏற்கனவே வெளிப்படுத்தல் 13:8 படித்தீங்க இல்லையா, உலகத் தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்கூட்டிய ஜீவ புஸ்தகத்தில் பேரெழுதப்படாதவன் எவரும் அவன் தான் வந்து அங்கே கும்பிடுவான்னு போட்டிருக்கேன். 13:1 உலகத் தோற்றம் முதல் 13:8 உலகத் தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்கூட்டிய ஜீவ புஸ்தகத்தில் பேரெழுதப்படாத பேரெழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவாங்கன்னு இருக்கு. இந்த வணங்கணம் முழுவதும் அக்னி கடலில் தள்ளப்படுவான். அவனுக்கு ஜீவ வசதியில் அவனுக்கு பேர் இருக்காது. இந்த நிலைமை தான் 3வது தூதன் ஃபைனலாக எச்சரிக்கிறான். ஆர்டர் 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 கோர்ட்டில் 3 சொல்கிறாங்க இல்லையா. இங்கே 3 3வது தூதன் வந்து சொன்னதுக்கு காரணம் அதுதான். 11 வெளிப்படுத்தல் 14:11 அவர்களுடைய வாதையின் புகை சதா காலங்களில் எழும்பும், மிருகத்தையும் அதன் சுரூபத்தையும் வணங்குறவர்களுக்கும் அதனுடைய நாமத்தை தாமத்தின் முத்திரையை தரித்து கொள்ளுகிற எவனுக்கும் இரவும் பகலும் இளைப்பாறுதல் இராது. சரீரத்தில் அவன் அக்னி கடலுக்கு போடகில்ல, ஆவியிலெல்லாம் போகிறான். ஆவியில் போகும்போது உடனே போசிஞ்சு அப்படியே ஒன்றும் இல்லாமல் போயிடாது. ஆவி அழியாது. சில ஆளுங்க சொல்கிறாங்க, அதாவது செவத்திரையக்காரங்க சொல்கிறாங்க, ஆண்டவர் வந்து ரொம்ப அன்புள்ளவர், அதனால் ரொம்ப இரவும் பகலும் அழிச்சிக்கிட்டே கத்திக்கிட்டே விடமாட்டார். அப்படியே அது புஷ்பமாகி அப்படியே ஒன்றும் இல்லாம். அவங்க கருத்து அப்படி. ஏன்னா அக்னி கடல் மனுஷனுக்கு படைக்கலையே. மனுஷனுக்கு படைச்சிருந்தால் அவங்க சொல்கிறது வந்து சொல்லலாம். மனுஷனுக்கு படைக்கலை. பிசாசிக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தமாக்கப்பட்ட அக்னி கடலுக்கு போங்கன்னு மற்ற 25:41 சொல்கிறாரு. ஏன்னா பிசாசி வந்து தூதர்கள் வந்து காற்றுகளாக படைக்கப்பட்டாங்க. எபிரேயர் 1:14 போட்டிருக்கு, காற்றுகளாக படைக்கப்பட்டாங்க. காற்று தான் அவங்க. அந்த காற்றுக்கு அழிவில்லை. இந்த பூமியில் இருந்தாலும் அழிவில்லை, பரலோகத்தில் இருந்தாலும் அழிவில்லை. அவங்களே அக்னி கடலுக்கு போனால் அங்கேயும் அழிவில்லை, ஆனால் அங்கேருந்து வெளியே வர முடியாது. அந்த இடத்துக்கு இவன் போகிறான் ஐயா, பிசாசு அடைந்த ஆக்கினி அப்படின்னு போட்டிருக்கு. 1 Timothy 3:6-7 அவன் இருமாப்படைந்து பிசாசின் அடைந்த ஆக்கினியிலே விழாதபடி நூதன சீசனாக இருக்கக்கூடாதுன்னு அங்கே பவுல்
தீமித்தேக்கு சபையை குறித்து எச்சரிக்கிறான். நூதனம்னா புதுவிதமான வகையில் அவன் கையாளக்கூடாது. பிசாசி அடைந்த தண்டனையில் அவனும் தண்டனை அடையாதபடி புது விதத்தை நூதனமான சீசனாக இருக்கக்கூடாது. இருமாப்பு இருப்பான பெருமைன்னு அர்த்தம், தற்பெருமை ஆணவம் திமிரு அகராதின்னு சொல்கிறோம்ல, இதுதான் உச்சக்கட்டம் உள்ளவன் தான் பிசாசி. அவனை சேர்ந்தவங்க தான் தூதர்கள். அவங்களுக்கு இரக்கம் கிடையாது, மன்னிப்பு கிடையாது. அந்த இடத்துக்கு இவன் போகிறான். இவனுக்கு கடவுள் படைக்கலை, இவனாக அந்த இச்சையின்படி செஞ்சு அப்படித்தான் போவேன் அப்படித்தான் செய்வேன்னா என்ன செய்ய முடியும்? தெரியாமல் செய்தால் அவனுக்கு மன்னிப்பு கொடுப்பாரு, அந்த கிரயத்தை கொடுப்பாரு, திரும்ப அவனை சேர்த்துக்குருவார். வரமாட்டேன்னா என்ன செய்ய முடியும்? என்ன செய்ய முடியும்? ரெண்டு குமார்களில் இளைய குமாரன் பாவம் செய்தாலும் மன்னிப்பு கேட்டு அப்பான்னு வந்துட்டான், அப்பா ஏற்றுக்கிட்டார். மூத்த குமாரன் பாவம் செய்யலை, யோக்கிய நல்லவேன்னு இருந்தாலும் உள்ள வாடானா வரமாட்டாங்கிறான்ல. இறந்த போனவன் ஒருத்தன் உயிரோடு வந்துட்டான், உன் தம்பிக்காக நீ சந்தோஷப்படு, நீ எப்போ என் கூட இருக்க, அவன் இறந்தவன் உயிர் திறந்த மாதிரி வந்துட்டான் சந்தோஷப்பட்டு வாப்பான்னா வந்த மாதிரி அங்கே இல்லை, அவன் கோவிச்சிக்கிட்டு தான் இருந்தான். என்ன செய்ய முடியும்? கட்டாயப்படுத்தி ஆண்டவர் வந்து செய்ய மாட்டார். இப்போ லோத்தை கட்டாயப்பிடிச்சி இழுத்து விட்டார், வெளியே போடா உன் ஜீவன் தப்ப ஓடுன்னு சொன்னார். ஆதியாகமம் 19 அதிகாரத்தில் அவன் மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது, இந்த சின்ன ஊர் இந்த பக்கத்தில் இங்கே போனேன்னா போன்னு தொலைஞ்சிட்டார். எப்படியோ போ தப்பி அவன் இஷ்டத்துக்கு போனால் அங்கே ரெண்டு பொம்பளை பிள்ளையில அவன் மகளையே அவன் கெடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அம்மோன் மோபாபிய சந்ததி அவனால் உருவாகி 10 தலைமுறை வரைக்கும் சபைக்கு உட்படலாகாதுன்னு மோசை சட்டம் போட்டான். அந்த மாதிரி என்ன செய்ய, கையை பிடிச்சி இழுத்து விடுற அளவில் அன்பாக இருக்கார். செய்யலையே பின்னிட்டு பார்க்காத வந்து எங்கேயும் நிற்காத ஓடி போடான்னா மனைவி பின்னிட்டு பார்த்து உப்பு தூண் ஆகிட்டால. ஆதி அவன் 19:28 23 25 வரை பார்த்தீங்கன்னா அக்னி இறங்கி அந்த சோதோம் கோமரா பட்டணம் அழிஞ்சு போச்சு. அதான் லூக்கா 17:32 சொல்கிறார், லோத்தின் மனைவி நினைத்து கொள்ளுங்கன்னு சொல்கிறாரு. அதில் 28 லோத்தின் நாட்கள் நடந்து போலவும் நடக்கும்னு சொன்னார் 2 வருகையில். அதனால் இதெல்லாம் எச்சரிப்பாக எடுத்துக்கிறனும். அதனால் அக்னி கடல் சொல்கிறது சாத்தானுக்கும் அவன் தூதர்களுக்கு தான், பிசாசிக்கு தான். இவன் அதில் உட்பட்டு போகிறதுனால இவங்களுக்கும் அந்த இலைப்பாறதுக்கு இரவும் பகலும் இருக்காது போட்டிருக்கு. இரவும் பகலும் ஆட்டுக்குட்டியாலும் முன்பாகவும் இரவும் பகலும் அங்கே 11 வசனத்தில் அந்த சொரூபத்தை கும்பிட்டு அதற்காக இரவும் பகலும் அங்கே இலைப்பாறுதலும் இராது. எப்பயுமே அங்கே ஐயோ 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 எப்பவும் ஒரே அலறு சத்தம் கூக்குரலும் ஆக்கினி தீர்ப்பு கூக்குரல். அக்னிக்கடல் வந்து இரவும் பகலும் கந்தக அக்னிக்கடல் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும், அதுக்கு முடிவே கிடையாது. எப்படி பரலோகத்துக்கு எப்படி முடிவில்லையோ இரவும் பகலும் அந்த பரலோகத்தில் தேவனோடு இருக்கக்கூடிய தூதர்களுக்கு எப்படி இரவும் பகலும் பரிசுத்தவான்களுக்கு எப்படி அங்கே இருக்கோ அதே தான் இங்கே அக்னிக்கடல். இரவும் பகலும் இலைப்பாறுதல். தயவு செய்து அந்த இடத்துக்கு போயிடாதீங்க. நம்முடைய ஆவி சாகாது, உடம்பு மண்ணுக்கு போயிடும், ஆவி தன்னை தந்த தேவனிடத்துக்கு போகும். அந்த தேவன் வெள்ளை சிங்காசனத்தில் நியாயந்தீர்ப்புக்கு இயேசுவுக்கு நியமிச்சிருக்காரு. சகல ஜாதிகளுக்கும் இயேசு கிறிஸ்து குறிப்பிட்ட மக்களுக்காக நியாயாதிபதி கிடையாது. அதை நீங்கள் மனசுகளை வச்சுக்கோங்க. அத்தனை பட்டணத்தில் பவுல் சொல்லும்போது அப்போஸ்தலர் 17:30-31 அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவரை போல் இருந்தார். இப்போ எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுறாரு. நியாயந்தீர்ப்புன்னு ஒரு நாளை நியமிச்சிருக்காரு. அங்கே தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை எல்லாருக்கும் அவர் நியாயம் தீர்ப்பார். அந்த மனுஷனை அவர் மரித்தோர்ந்து எழுப்பினதுனாலே அதனுடைய நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணிட்டாருன்னு ரொம்ப அருமையாக இயேசு கிறிஸ்து தான் நியாயாதிபதி. அவர் தான் கரெக்டாக சொல்கிறார். யூதர்களுக்கும் ஏ சொல்லியிருக்கார். யோவான் 5:22 22 பார்த்தீங்கன்னா பிதாவை எல்லாரும் கனம் பண்ணுங்கிறது போல் குமாரனையும் கனம் பண்ணும்படி அவர் நியாயம் தீர்ப்பு அதிகாரம் முழுவதும் குமாரனுக்கே கொடுத்துருக்காரு. ஏன் அப்படின்னா அதில் 27 அவர் மனுஷகுமாரனாக இருப்பதினால அந்த அதிகாரத்தை எல்லாருக்கும் அவருக்கு கொடுத்துருக்காருன்னு இருக்கு. அதனால தான் அவரை பிதாவாகவே தொழுது கொண்டு வந்ததாக நியாயந்தீர்ப்பு தேவனுக்கு தான், தேவன் தான் செய்யணும். அந்த பொறுப்பை குமாரனுக்கு கொடுத்ததுனால அவரை பிதாவாகவே ஆதி கிறிஸ்தவங்க தொழுது கொண்டு வந்தாங்க.
ஒன்று பேதர் ஒன்று பதினேழில் போட்டிருக்கு. அன்றியும் அவன் அவருடைய கிரிகளின்படி பச்சபாதம் இல்லாமல் நியாயந்திருக்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால், பிதா அல்ல பிதாவாக தொழுது கொள்ளலாம் இயேசுவை. அது கிறிஸ்தவங்க சொல்லியிருக்காங்க, பேதர் எழுதியிருக்கேன், அதை தடை செய்யலை பேதர். அதுபோல் இன்றைக்குள்ள கிறிஸ்தவங்க இயேசு கிறிஸ்துவை தொழுது கொள்ளலாம், தேவனுக்கு சமமாக வச்சு ஆராதிக்கலாம், தப்பு இல்லை. ஆனாலும் ஒரு புரிதல், தேவன் மேலானவர், பெரியவர், அவர் தான் ஆராதனைக்குரியவர், இவர் வழியாக தான் அங்கே போகணும், அவரால் நியமிக்கப்பட்ட நியாயாதிபதி தான் இயேசு. இந்த அறிவு புரிதல் நமக்கு இருக்கணும். இதோ நியாயாதிபதி வாசலில் வந்திருக்காருன்னு சொல்லி யாக்கோப்பு 5:7 இருக்குது. அதனால் அந்த நியாயந்திருப்பு முழுவதும் இயேசு செஞ்சிருக்காரு, அதுக்கிட்ட ஒப்பு கொடுத்துருக்காங்க. அங்கே அப்போ தான் எல்லோரும் போய் நிற்பாங்க. அதன் பிறகு தான் பரலோகத்துக்கு போகிறது, அக்னி கடலுக்கு போகிறது, அங்கே தான் அங்கே பிரிக்கப்படும். சகல ஜாதிகளும் அவருக்கு முன்னாடி சேர்க்கப்படுவாங்க. மற்ற 25 போட்டிருக்கு, வெள்ளாடு செம்பிரி ஆடுகளை அவர் பிரிக்கிறது போல் அவங்கள பிரிப்பார்னு போட்டிருக்கு. செம்பிரி ஆடுகளை வலது புறத்துலேயும் வெள்ளாடுகளை இடது புறத்துலேயும் நிறுத்துவார்னு போட்டிருக்கு இல்லையா. அதுக்கு பிறகுதானே 34 வாருங்களின் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களே சொல்லி பரலோகத்துக்கு ஒரு கூட்டத்துக்கும், அதில் 41 சபிக்கப்பட்டவங்களே சாத்தானுக்காகவும் தூதர்களுக்காக ஆயத்தம் பண்ணக்கப்பட்ட அக்னி கடலுக்கு போங்கன்னு சொல்லி இடது புறத்தில் உள்ளவங்களையும் நியாயந்திருப்பார். அதுக்கு முன்னாடி அவங்க எல்லாரும் பரதேசுக்குள்ளே இளைப்பாடுறாங்க. அங்கே போய் இயேசு பிரசங்கம் பண்ணிட்டு வந்துட்டார், அது முன்னாடி சொன்னேன். இன்றைக்கி நியாயந்திருப்பு இன்னும் வராததுனால இன்றைக்கே பரலோகத்துக்கு போன மாதிரி சிலர் சொல்கிறாங்க. ஒரு துக்கம் வீட்டில் ஒரு பெரிய ஒரு ஊழியக்காரன்னு சொல்லி சொல்கிறவன் சொல்கிறான், ஒரு அம்மா இறந்து போச்சான், ஃபோனில் சொன்னாங்களாம், சொன்ன உடனே உடனே அந்த அம்மாவை பரலோகத்தில் பார்த்தாராம். கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே பரலோகத்தில் ஒரு நிமிஷத்தில் பரலோகத்துக்கு பார்த்தாராம். அலங்கரிக்கப்பட்ட மனவாட்டி மாதிரி, கல்யாண பொண்ணு மாதிரி அந்த அம்மா வந்து உடை கொடுத்துருந்துச்சு. அந்த உடைய நிறத்தை கூட நாங்கள் பார்த்தோம்னு சொல்கிறாங்க. பொய் சொல்கிறதுக்கு புழுகிறதுக்கு ஒரு அளவு இல்லையா? துக்க வீட்டில் கூடவா உன் திறமையை காட்டணும், உன் புல்ட்டாவை அங்கே அங்கேயா விடணும். ஞாயிற்றுப்பே இன்னும் வரலையாடா. ஞாயிற்று வந்த பிறகு தானே பிரித்து விடுறாரு. அதுக்கு முன்னாடியே நரகத்துக்கு போயிட்டு வந்தாங்களா, பரலோகத்துக்கு போயிட்டு வந்தாங்களா? எவ்வளோ பொய், எவ்வளோ பிராடுகள். வசனத்துக்கு விரோதமாக எவன் சொன்னாலும் நம்பாதீங்க, அது அது உண்மையான வழிபாடாக இருக்காது. அது ஒன்றை புரிஞ்சுக்குங்க, வசனத்தை வசனமாக இல்லாமல் கற்பனையில் யூகிப்பில் தரிசனமாக ஓ கனவு கண்டு சொல்கிறேன்னா பொய் சொல்கிறான். எரேமியா 23:25 சொப்பனம் கண்டேன் சொப்பனம் கண்டேன்னு என் நாமத்தை சொல்லிய பொய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறதை நான் கேட்டேன் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார். அவங்க நாவின் சொல்லையே வழங்கி கர்த்தர் அதை உரைத்தார்னு சொல்லுகிற தீர்க்க தரிசிகளுக்கு நான் விரோதி அங்கே சொல்லியிருக்கேன். அதே எரேமியா 23:21 அந்த தீர்க்கதரிசிகளை நான் அனுப்பாதிருந்தும் அவங்க ஓடுறாங்க, நான் அவங்களோட பேசாதிருந்தும் அவங்க தீர்க்கதரிசனம் சொல்கிறாங்கன்னு அங்கே சொல்லியிருக்கு. அந்த தீர்க்கதரிசிகளை நம்பாதீங்கன்னே போட்டிருக்கு. கடைசி நாட்களில் சொல்லவா வேணும், என் நாமத்தை தெரிவித்துக்கொண்டு அநேக தீர்க்கதரிசிகள் வருவாங்க. அதனால் ஜாதியை பார்க்காதே, பணத்தை பார்க்காதே, பெரியால் சொன்னால் பெருமாள்றான்னு சொல்லாத, அப்பனுக்கு பிள்ளை தப்பாமல் இருக்கிறான்னு சொன்ன மாதிரி அந்த அதில் ஒருத்தன் ஜாலராக அடிக்கிறான், ஆமாம் அவர் சொன்னது உண்மை தான், கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, நானும் இப்படி சொன்னேன்னு மொட்டை தலைக்கு முடிச்ச இசைவா சொல்லி சப்ப கட்டு கட்டுறான். ஒரே ஜாதி ஒரே இனம், ஒன்றுக்கு ஒன்று விட்டு கொடுக்காமல் பேசுகிறான். ஜாதி வந்தாலே போச்சே, ஜாதி என்றைக்கு மதத்துக்குள்ளே கொண்டு வரீங்களோ, கிறிஸ்துவத்துக்குள்ளே ஏன் ஆள் ஓ ஆள் ஏன் ஜாதி ஓன் ஜாதி மாமா மச்சான்னு என்றைக்கு அன்னைக்கே அளவு விழுந்துருச்சு, அன்னைக்கே சரியில்லை இந்த ஐஜாவன் சொல்கிறதெல்லாம் கரெக்டுன்னு போக வேண்டிதான். நியாயந்திருப்பில் தான் அது விளங்கும். ஆட்டுக்குட்டியாலும் முன்பாக, சிங்காசனத்துக்கு முன்பாக, கந்தகத்தினாலும் அக்னினாலும் எப்படி அவங்க இரவும் பகலும் இது பண்ணுறாங்களோ, அதுபோல் ரட்சிக்கப்பட்டவங்க இரவும் பகலும் தேவனோடு சதாகாலம் அரசாளுகிறார்கள். இதுதான் காரியம். அடுத்த வீடியோவை தொடர்ந்து செய்திகளை நம்ம படிக்கலாம்.